முதல்ல உன் உடம்ப பார்ப்பா, யார்பா இப்படி பணம் பணம் தொழில பாக்குறேன். நான் கேக்குறதுக்கு நல்லா பதில் சொல். உயிர் இருந்தா தான் எல்லாமே அனுபவிக்க முடியும். உயிரே இல்லைன்னா நீ எந்த காடு எந்த இடம் எந்த தோட்டம் எதை வாடி போடுவ? வரும்போது வண்டி வாகனத்துல வச்சுதான் கூட்டிட்டு வந்தாங்க. இன்னைக்கு தனிமையில நடந்து வந்து எனக்கு தொழில் குடும்பம்னு கேட்க வந்திருக்கிறான். இந்த பாராட்டக்கூடிய விஷயம். ஒரு மூளை இருக்குதா? நாலு தடம் பிரியுதா? அந்த இடத்துக்கு போற வழியில ஒரு ஆலயம் ஒண்ணு இருக்குதா? ஒரே ஒரு ஆலயம். அந்த பாதைக்கு அந்த மண்ணுக்கு போற வழியில ஒரு ஆலயம் இருக்குதா? ஒரு கோயில் இருக்குங்களா? போற வழியில இருந்தீங்க எதுக்கு மாதிரி வேணா சந்தோஷம் இருக்குதா தான் கேட்டேன். அந்த ஆலயத்துல பார்த்த மாதிரியே இடம் இல்லையா? அந்த இடத்தை ஏன் அவசரப்பட்டு வாங்கினீங்க? புரியுதாட்டி விட்டுலாமா அந்த இடத்தை தாட்டி விட்டுருக்குது. இடத்த நிலமனை தாட்டி கொடுத்து பித்து கொடுத்து அந்த காலி கேட்டேன். மக்களுக்கு அன்னதானம் போடணும். அவ்வளோ பசியாக வரவங்களுக்கு அன்னதானம் வீட்டு வாசல்ல கட்டி விடு. கொண்டே அந்த இடத்துல ஒரு மூலையில புதைச்சு வச்சிருக்கு. உத்தரவு தொழில் சம்பந்தப்பட்ட விஷயம் கேட்க வந்திருக்கிறேன். தொழில் சம்பந்தப்பட்ட விஷயம் கேட்க வந்தவா? என்ன தேசம் எங்கிருந்து வந்திருக்கிற? யாருடைய தொழிலுக்கு? கையை திருப்பி கொடுங்க. உடம்பே நல்லா இல்ல. நீ எப்படி தொழில் செய்வ? போட்டது போட்ட மாதிரியே ஒரு தொழில் நடக்காது. முதல்ல உன் உடம்ப பார்ப்பா, யார்பா இப்படி பணம் பணம் தொழில பாக்குறேன். நான் கேக்குறதுக்கு நல்லா பதில் சொல். உயிர் இருந்தா தான் எல்லாமே அனுபவிக்க முடியும். உயிரே இல்லைன்னா நீ எந்த காடு எந்த இடம் எந்த தோட்டம் எதை வாடி போடுவ? உயிர் தானே முதல்ல பெருசு. முதல்ல உன் உடம்பே நல்லால. உன் நாடி பிரகாரம் உனக்கு பல பிரச்சனை உடம்புல இருக்குது. மருத்துவரை போய் பார்த்தியா இல்லையா? என்ன சொன்னாங்க இங்க மருத்துவர்? என்ன சொன்னாங்க டாக்டர்? என்ன சொன்னாங்க? நடக்க முடியாம வந்தான். ரெண்டு பேர் புடிச்சுதான் தூக்கிட்டு வரணும். இன்னைக்கு தானா நடந்துவான். இதை மறைச்சிட்டான் பாத்தியா? என்கிட்ட கை கலாம் நடுக்கல் எடுக்கும். ஆமா ஆமா. நடக்க முடியாத மூதவன், நடக்கவே முடியாது. அவனுடைய மனைவி கூட வந்தாங்க. வரும்போது வண்டி வாகனத்துல வச்சுதான் கூட்டிட்டு வந்தாங்க. இன்னைக்கு தனிமையில நடந்து வந்து எனக்கு தொழில் குடும்பம்னு கேட்க வந்திருக்கிறான். இந்த பாராட்டக்கூடிய விஷயம். ரெண்டு பேர் வந்து கேட்டு போயிருப்பாங்க. கம்மி வாடகைக்கு கேட்கிறாங்க. உடலாமா வேணாமான்னு மனக்குழப்பத்தில் இருக்குது. சரி, அப்படியே வந்து கேட்க சொல்கிறேன். கேட்டு வாங்கி கொடுத்து நல்ல முறையாக வச்சு முடிச்சு கொடுத்துட்டு அந்த காலிக்கு என்ன செய்கிறேன்? பேச்சு மாற மாட்டியே?
நடக்க முடியாதுன்னு நடக்க முடிய வச்சு இந்த மதுரகாளி இந்த மண்ணைய உனக்கு வாடகைக்கு விட்டு தர மாட்டேன்னு சொல்லுவேன். நீ அடுத்த தடவை என் மண்ணுக்கு வர்றதுக்குள்ளேயே தை மாசத்துக்குள்ள உனக்கு அந்த மண்ணை நான் உங்கள்கிட்ட வாடகை விட்டு உனக்கு 10 ரூபா கைக்கு வர வைக்கிறேன். இது கூட இந்த நீ எங்க இந்த வாடகை கொண்டு நினைக்கிறிய அங்க கொண்டு போய் புதைச்சிரு. ஆளுங்க வந்து பேசுவாங்க இந்த மாசம் முடிஞ்சு அடுத்த மாசத்துல வந்து பேசுவாங்க நல்ல முறையை வாடகை கொடுத்துரு. இன்னும் போக போக செட் பண்ணி தரேன்.